আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ। ওয়া ক্বালা নাবিয়্যু সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম ইন্নাল হামদালিল্লাহি নাহমাদুহু ওয়া নাস্তাঈনুহু মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদলিলিল্লাহু ফালা হাদিয়া লাহু وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு உரியதாகும். நாங்கள் அவனை புகழ்கிறோம், மேலும் அவனிடம் உதவி தேடுகிறோம், அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். எங்களில் தீயதை விட்டும், எங்கள் செயல்களில் தீயதை விட்டும் அல்லாஹை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் எவருக்கு நேர் வழி காட்டுகிறானோ அவனை வழிகெடுப்பவன் எவரும் இல்லை. அவன் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நேர் வழி காட்டுபவன் யாரும் இல்லை. மேலும் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய அடிமையும் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன். இன் அஷ்தஹல் ஹதீஸி ஹிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாதுஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பிதஅத்துன் வ குல்லு பிதஅத்தின் தலாலத்துன் வ குல்லு தலாலத்தின் ஃபின்னாரின் அன்னா. செய்திகளில் சிறந்தது இறைவனின் வேதமாகும், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது எனக்கு பின்னர் உருவாக்கப்பட்டவையாகும். இவ்வாறு உருவாக்கப்பட்ட காரியங்கள் யாவும் அனாச்சாரங்களாகும், அனாச்சாரங்கள் யாவும் வழிகேடாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவில் இருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியரையும் படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். அல் குர்ஆன் 4:1 நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தலைப்பு நாணயம் பேணல். அல்லாஹ் கூறுகிறான், நம்பி ஒப்படைக்கப்படும் அமானிதங்களை அப்படியே திரும்ப ஒப்படைப்பது முஸ்லிம்கள் மீது கடமையாகும். இது குறித்து அல்லாஹ்வும் அவனது தூதரும் அதிகமதிகம் வலியுறுத்தியுள்ளனர். அமானிதங்களை அதற்குரியோரிடம் ஒப்படைக்குமாறும் மக்கள் மத்தியில் தீர்ப்பளிக்கும் போது நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் இந்த அறிவுரை உங்களுக்கு மிகவும் நல்லது. அல்லாஹ் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். 4:58 உள்ளது, நம்பிக்கை கொண்டோரே அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் மோசடி செய்யாதீர்கள். உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசடி செய்யாதீர்கள். 8:27 உள்ளது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
நயவஞ்சகனின் அடையாளங்கள் மூன்றாகும். அவன் பேசும்போது பொய் பேசுவான், வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான். அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான். புகாரி 33, 34, 2682, 2749, 6095. தமது அமானிதங்களையும் தமது உடன்படிக்கையையும் அவர்கள் பேணுவார்கள். 23வது அத்தியாயத்தில் 8வது வசனம். அவர்கள் தமது அமானிதங்களையும் ஒப்பந்தத்தையும் பேணுவார்கள். 70வது அத்தியாயம் 32வது வசனங்கள். நம்பி அமானிதமாக ஒப்படைத்தவருக்கும் நமக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அப்போது அமானிதத்துக்கு மோசடி செய்யுமாறு ஷைத்தான் நம்மை தூண்டுவான். அதை அழகாக்கி காட்டுவான். சாதாரண நேரத்தில் அமானிதத்தை பேணி நடப்பவர்கள் சண்டை ஏற்படும்போது எவ்வித உறுத்தலும் இல்லாமல் அமானித மோசடி செய்வதை நாம் பரவலாக காண்கின்றோம். இது யூதர்களின் வழக்கம் என்று அல்லாஹ் இழித்துரைக்கிறான். ஒரு குவியலையே நம்பி ஒப்படைத்தால் உம்மிடம் திருப்பி தருவோரும் வேதமுடியோரில் உள்ளனர். ஒரு தங்கக்காசை நீர் நம்பி ஒப்படைத்தால் நிலையாய் நின்றால் தவிர உம்மிடம் திருப்பி தராதோரும் அவர்களில் உள்ளனர். எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தின் விஷயத்தில் எங்கள் மீது எந்த பாவமும் ஏற்படாது என்று அவர்கள் கூறுவதே இதற்கு காரணம். அல்லாஹுவின் பெயரால் அறிந்து கொண்டே அவர்கள் பொய்யை இட்டு கட்டி கூறுகின்றனர். ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்சி அமானிதங்களை அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் திருப்பி கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.